எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலுக்கு வெல்கம் மூன் நைட்ல இன்னும் ரெண்டே ரெண்டு எபிசோட் தான் பாக்கி இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த இப்போ நாலாவது எபிசோட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன விஷன் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அவ்வளோ ட்விஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்த் எபிசோட் கடைசி ஃபியூ மினிட்ஸில் வந்து வச்சிருக்காங்க அது எப்படி இருக்க போகுது அதுவும் இல்லாமல் தேர்ட் எபிசோடைய ஃபோர்த் எபிசோடைய பிரேக் டவுன் தான் நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவியூ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னோட பிரேக் டவுன்ஸ் உங்களுக்கு கொடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இது வரைக்கும் நிறைய ஸ்டோரியில் டெப்த்து வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னமும் சில மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து காட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கடைசி எபிசோட்ஸில் வந்து நிறைய ட்விஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாம் இது வரைக்கும் நினச்சிருப்போம் ஓகே இது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிறதுனால மார்க் இருப்பாங்க ஸ்டீவ் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சு வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்படின்ட்டு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதை விட இவங்க ரெண்டு பேரை விட இன்னமும் ஒரு டேஞ்சரஸான ஒரு கேரக்டர் இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதும் வந்து தெரிய வருது அந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜாக் லாக்லி அப்படின்ட்டு சொல்லணும் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் டிசென்ட்ல இருந்து வந்திருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சைக்கோபாத் அப்படின்ட்டு தான் வந்து காமிக் புக்ல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த ஒரு சீன்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது ஸ்டீவ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கத்தி எடுத்து அந்த ஒரு ஹியூமனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க பட் ஆனால் அவங்களும் கொலை பண்ண மாட்டாங்க நம்ம மார்க்கும் கொலை பண்ண மாட்டாங்க ஸ்டீவும் அந்த ஆள கொண்டிருக்க மாட்டாங்க மார்க்கும் அந்தள கொண்டிருக்க மாட்டாங்க பட் ஆனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க்குடைய பாடி வந்து கத்தி அவங்க வயிறில் விட்டு குத்துகிற மாதிரி இருந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமலேயே இன்னொரு பர்ஸ்னாலிட்டி வந்து கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே வந்து வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க இவங்க வந்துட்டு போகிறதே இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் மார்க்கு அப்புறம் ஸ்டீவும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கேரக்டராக தனித்தனியாக மீட் பண்ணிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாம் மாதிரி அந்த ஒரு பாக்ஸில் வந்து ஆடிட்டு இருந்தது எனக்கு என்னமோ அந்த பாக்ஸில் தான் நம்மளுடைய இன்னொரு மெயின் கேரக்டர் தேர்ட் பர்சனாலிட்டி அதுலேருந்து வருவாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன் அது கூட ஓகே கடைசியில் ஒரு பெரிய ஹிப்போ மாதிரி வந்து கடைசியில் ஹாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் விட்டுட்டு அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது லேலாவுடைய அப்பாவோட டெத்தும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கோட அந்த ஒரிஜின் ஸ்டோரியை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுது அதுவும் வந்து தெரிய வந்தது அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் எல் ஃபால் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்துல் எல் ஃபாலே வந்து ஒரு காமிக் கேரக்டர் தான் அவங்கள வந்து ஸ்கார்லெட் ஸ்கேரப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்களாம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஈஜிப்டுக்காக ஈஜிப்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரமிட் எல்லாம் இருக்கு இல்லையா அதை ப்ரொடக்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இப்படிதான் இந்த கேரக்டர் வந்து காமிக் புக்ல இருப்பாங்க அதுவும் லேலா வந்து ஒரு கேரக்டர் அந்த எபிசோட்ல ஒரு அம்மா மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பா அந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா மார்வெல் காமிக்ஸ்ல அந்த பேர் வந்து ஒரு தனி ரோல் வந்து இருக்கு லகாரோ அப்படின்னு சொல்லிட்டு லகாரோ தான் இவங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் காமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மேல் கேரக்டர் தான் டைனமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர் வந்து ஈஜிப்துக்கு ரொம்பவே ரிலேட் ஆவாங்க அப்புறம் நானும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரிபெஸ்டரெல்லாம் அவங்க நல்ல சிஜியை யூஸ் பண்ணலையே ஃபைட் சீன்ஸில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி நல்ல எஃபெக்டாக கொடுத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் பட் அந்த ஒரு மொத்த காசையும் வந்து இந்த ஒரு எபிசோடில் போட்டுட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா கான்ஷியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது அந்த ஒரு கோஆர்டினேட்ஸ் வந்து அலைன் ஆகல் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் இப்படி இப்படி நகுத்தும் அந்த ஒரு சீனரி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு ஐசாக்கோடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் கண்டிப்பாக ஒரு கேரக்டர் போட்ரே பண்ணணும் அப்படின்னாலே நிறைய பேர் நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுவாங்க இவங்க இத்தனை கேரக்டர்ஸ் அதுவும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஸ்விட்ச் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி ஆக்சென்ட்டையும் ஸ்விட்ச் பண்ணி வாய்ஸையும் மாடுலேஷன் பண்ணி பண்ணுறதுல அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆஸ்கர் ஐசாக்காகவே இந்த ஒரு வெப்சீரியஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் கான்சு வந்து மார்க்குடைய பாடியிலேருந்து வரும்போது அந்த டக்குன்னு ஒரு ஸ்விட்ச்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காட்ஸ்லாம் வந்து இருந்திருப்பாங்க அந்த ஒரு ஒரு காட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பவர் ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு யூஸ்லாம் கூட இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஹாரிஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள வந்து காட் ஆஃப் சன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஈசஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து காட் ஆஃப் டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹாதர் அப்படிங்கிற ஒரு காடை வந்து காட் ஆஃப் மியூசிக் அண்ட் லவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு கேரக்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா கான்சுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது வந்து காமிக் புக்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ரெண்டு கேரக்டர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய காட்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தாங்க அப்போ கான்சு வந்து நான் ஸ்டீவுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும் போது இன்கேஸ் கான்சு வந்து அந்த ஒரு கைது மாதிரி பண்ணி அங்கே போயிட்டார் அப்படின்னா திருப்பி ஸ்டீவை தான் வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அந்த காட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து கான்சு வந்து அதில் அடைச்சு வச்சிருவாங்க இதுல வந்து இன்னொரு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷங்கள்லாம் வந்து இந்த காட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஹியூமானிட்டி வந்து எங்களுக்கு காட்டில் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு சொல்லும்போது காடு வந்து நம்ம அர்த்த வந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம் அப்படி விட்டுட்டு போனதுனால சரி ஒரு அவதாரா ஒரு ஹியூமன்ஸ் மூலியமாவே இவங்களை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு தான் இந்த மாதிரி அவதாரா வந்து உருவாக்குகிறாங்களாம் இந்த இந்த ஒரு வெப்சீரிஸ்லேயே மெயினாக நடக்கக்கூடிய ஃபைட்டே பார்த்திங்க அப்படின்னா கான்ஷோவுக்கு கான்ஷோவோட எக்ஸ் அவதார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன்னால் இந்த ஆர்த்தரும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஷோவோட அவதாரா தான் இருந்திருக்கா அதுவும் இல்லாமல் கடைசியில் ஒரு சீனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டரா இருந்துக்கிட்டு நான் நானும் உன்னுடைய நிலமையில இருந்திருக்கேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்லாம் சில டயலாக்ஸ்லாம் விடுவேன் பட் ஆனால் இவனோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்ட்டு இன்னும் அடுத்த ரெண்டு எப்பிசோட்ல தான் வந்து தெரிய வரும் அதுவும் இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வந்து ஆண்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ப்ளே பண்ண ரியல் ஆக்டரே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க சோ அவங்களுடைய சீன் வந்து இந்த ஒரு எபிசோட்ல தான் வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜென்ஃபோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரே பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மம்மீஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கார்டு பண்ற மாதிரி ஒரு வேலைக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அமித்துடைய டாம்பும் வந்து இந்த ஜென்ஃபோ அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை பார்க்க போவாங்க ஆண்டன் வந்து பார்த்தீங்கன்னா மூன் நைட்டோடைய வில்லன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஆன்டன் அப்படிங்கிறது வந்து காமிக்ல ஒரு கேரக்டர் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா மிட் மேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா மிட் மேன் அப்படின்னா ஒரு தீஃப் மாதிரி ஸோ இந்த மாதிரி தங்கமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சு அது வந்து அவங்களுக்கு ஒரு கிக்கு மாதிரி இருக்கும் இது எது கூட கனெக்ட் பண்ணல அப்படின்னா தார் இப்போ டீசர் புதுசாக ரிலீஸ் ஆனது இல்லையா ஏன்னா இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ல வந்து எல்லா காட்ஸும் இறந்து போயிட்டு அந்த எல்லா காட்ஸும் இல்லை அப்படிங்கறதுனால அவங்களுடைய டாம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பொம்மை மாதிரி அங்கங்க வச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த தாருடைய டீசர்லயும் பாத்தீங்க அப்படின்னா கார் த காட் புச்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி காட்ஸ் எல்லாமே பேனா அவங்க எல்லாம் அழிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் ஒரே மோட்டிவ்ல இருப்பாங்க ஸோ மேபி அந்த ஒரு வில்லன் வந்து இந்த காட்ஸ் எல்லாம் அழிக்கிறதுனாலதான் அவங்களுடைய பொம்மை மட்டும் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் மத்தபடி இது கடைசி 10 मिनिट्स फोर्थ எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா லெவல் ട്วิஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ട്วิஸ்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க பட் ஆனா எனக்கு என்னமோ அந்த கடைசி காம்ச்ச சீக்வன்சே வந்து மார்க் உடைய இல்லடி ஸ்டீவ் உடைய வந்து ஒரு விஷனாவதா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த ஒரு இருக்கட்டும் இவங்களே இருக்கட்டும் இவங்க போய் ஏதாச்சும் ஒரு பண்றாங்க நான் ஃபீல் ஏன்னா பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு ஒரு வந்து இந்த மார்க் ஸ்டீவ் என்கவுண்டர் பண்ண பாத்தீங்க ஒரு தாத்தா வந்துட்டு இருப்பாங்க அந்த தாத்தா யார் அப்டினா அந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டு மார்க் வந்து அவங்க கூட பேசிட்டு இருக்காங்கலையா அந்த ஒரு தாத்தாவா இருக்காங்க மத்தபடி அவங்க போலீஸா இருக்கட்டும் லேலா கூட பாத்தீங்க அப்டினா அந்த ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்காங்க அது வந்து Mentally ill அப்படிங்கற ஒரு people தான் அந்த ஒரு ஹாஸ்பிடல் வச்சிருபாங்க அந்த hippopotamus கு பாத்தீங்க தனி ரோல் இருக்கு அது வந்து ஒரு டைப் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்க இந்த pregnancy இருக்கட்டும் அதெல்லாம் மத்தபடி இந்த மார்க் கே ஸ்டீவ் கே பாத்தீங்கனா அந்த ஒரு மருத்துவம் பார்க்குற மாதிரி ஒரு கரெக்டர தான் அப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா ஆர்த்தர் தான் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஒரு ஹெட் டாக்டர் மாதிரி அவங்க தான் ஸ்டீவையும் மார்க்கையும் வந்து ட்ரீட் கூட பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாக ஒயிட் கலர்லையே இருந்தது அதுலேயும் இல்லாமல் ஈஜிப்ட் அதுவும் மற்றபடி இல்லாமல் இந்த ஏன்ஷியன்ட் இஜிப்சியன் மைத்தாலஜியை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டப்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க இந்த சினாரியவை பார்க்கும்போது ஹாரி பாட்டர் எயித்து பார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி பாட்டரை வந்து க்ளோஸ் டு டெத் டைமில் இருக்கும்போது வேற ஒரு ஒயிட் கலரில் ஏதோ ஒரு பங்களோ மாதிரி இருக்கும் அந்த டம்பு டோரை பார்த்துட்டு வருவான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எபிசோடையும் வந்து கொண்டு போயிருக்காங்க மார்க் அதாவது ஸ்டீவ் வந்து கீழே இறந்து போகிற மாதிரி போய் இந்த இடத்துல வர மாதிரி ஸோ மேபி அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த ரெண்டு எபிசோடும் வந்து ரொம்பவே மெமரபுளாக ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் இந்த எபிசோடு பார்த்துட்டு நீங்கள் இதை பற்றி என்னென்ன அசம்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க என்னென்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணி சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவெல்லாம் மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்